ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து தி ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கு வந்து நான் ரொம்ப நாளாக படிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு அது வச்சுருந்தேன். நேற்று தான் வந்து டைம் கிடச்சிது இந்த புக்கு படிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி, இது வந்து ஒரு ஃபேபிள். இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. இந்த புக்கு வந்து நிறையா பேருக்கு வந்து பிடிக்கும், ரொம்ப பிடிச்சோம் ஒரு புக்கு இது. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்குது, ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இந்த புக் பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டோரியை ஃபஸ்ட்டு பார்ப்போம். சாண்டியாகோ அப்படின்னு ஒரு ஆடு மேய்க்கிற பையன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு சின்ன வயசுலேருந்து வளர்ந்தது எல்லாமே வந்து இந்த ஆடு மேய்க்கிறத பற்றி தான் அவனுக்கு தெரியும். ஸோ இப்படி அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து அவனுக்கு ஒரு ஆசை, உலகத்தை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதே சமயத்தில் ஒரு கனவு அவனுக்கு வருது. அந்த கனவில் என்னென்னா, ஒரு பாலைவனத்தை தாண்டி போகிற மாதிரி ஒரு கனவு வருது. ஸோ இதை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கினா மறுபடியும் இந்த ஆடு மேய்க்கிற வேலையை பார்த்துட்ருக்கான். அப்போது அங்கே இருக்க நிறைய பேர் வந்து, இங்கே ஒருத்தங்க வந்து ட்ரீம் இன்டர்பிரட்டர் அப்படின்னா வந்து கனவுகளை வந்து, கனவுகளில் இருக்க மீனிங்கை வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு கனவு வருது அப்படின்னா அது வந்து கடவுள் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ட்ரீமை வந்து இன்டர்பிரட் பண்ணி இது என்ன மீனிங் அப்படின்னா தொழவும் போது அந்த ஊரில் வந்து ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து இப்போது நம்ம ஊரில் நிறையா ஜோசியம்லாம் பார்த்துருப்போம். முகத்தை பார்த்தே சொல்லுவாங்க, கைரேகை பார்த்து சொல்லுவாங்க, வானத்தை பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இவங்க வந்து ஒரு லேடி, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அதாவது நீ வந்து பல மைல்கள் கடந்து போவ, அதுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு புதையல் இருக்குது, அந்த புதையல் உனக்கு தான், அந்த புதையல் உனக்கு கிடைக்கும், அது கிடைக்கும் போது எனக்கு வந்து அதில் 10% என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பையனுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். உடனே அவங்க சொல்லுவாங்க, இந்த கனவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருக்கும் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும். சரி அப்படின்ட்டு நான் 10% எனக்கு கிடைக்கும் போது தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ எவ்வளோ நாள் தான் இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொஞ்சம் ஊருக்கு போகும்போது அங்கே ஒரு ஆளை வந்து சந்திப்பான். அவர் வந்து ஒரு கிங், ஒரு நாட்டுக்கே வந்து ஒரு ராஜாவாக இருந்தவர். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண தோட்டத்தில் இருக்கார். அவர்கிட்ட ஒரு ரெண்டு கல் இருக்குது, அதாவது ரெண்டு ஸ்டோன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ் என்னென்னா, நம்ம மனசில் யோசிக்கிற விஷயங்கள், நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து நல்ல முடிவா அப்படின்னு தீர்மானிக்கிறது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டோனையும் அவர்கிட்ட வாங்கிட்ட அவரும் சொல்கிறாரு, நீ வந்து உங்ககிட்ட இருக்க ஆடில் கொஞ்சம் எனக்கு வந்து நீ தரணும், ஒரு பாதி இல்லைன்னா வந்து 1/3 நீ வச்சிருக்க ஷீப்பில் எனக்கு வந்து தரணும், நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அவரே வந்து சொல்கிறாரு, உனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு, இந்த கனவை நீ நோக்கி போகிற, நீ வந்து உலகத்தையே சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுற, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னபோது இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ உடனே அந்த ஆடு மேய்க்கிற பையன் சாண்டியாகோ வந்து எல்லா ஆடையும் விற்றுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்டே கொடுத்துட்டு ஒரு 6-7 ஆடு வந்து இந்த ராஜா கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த விஷயம் என்னன்னு கேட்கும்போது, நீ வந்து ஒரு பாலைவனத்துக்கு போவ, அந்த பாலைவனத்தில் ஒருத்தரை வந்து சந்திப்ப, அவர் தான் உனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாரு, அது மூலமாக வந்து நீ இந்த புதையில வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இப்போ இவருக்கு ஆடு மேய்க்கிற பையனுக்கு வந்து அந்த ஆடெல்லாம் விற்றாச்சு, கையில் வந்து கொஞ்சம்தான் காசு இருக்குது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய் ஆகணும் அப்படிங்கும் போது ட்ராவலிங், கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் வந்து இவர் கையில் வந்து காசு இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அப்படி இருக்க சூழ்நிலையில் அது ஒரு அராப் கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் வந்து என்னென்னா கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், கிறிஸ்டல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ
இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆர்வம் இருக்கும், ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து சூழ்நிலை வந்து அப்படி ஆகிடும். ஸோ இவர் வந்து ஒரு கடையில் வந்து வேலை செய்வார். அந்த கடையில் வந்து அந்த முதலாளி வந்து இவருக்கு நிறையா காசு நிறையா சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொடுப்பாரு. இந்த கிறிஸ்டல்ஸை பற்றி கற்றுக் கொடுப்பாரு. அப்புறம் அங்கே இருக்க அரப் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறதுக்கு சொல்லித்தருவார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாண்டியாகோவுக்கு வந்து ஆடு என்ன பண்ணுது, மழை வருமா இல்லை வெயில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மட்டும்தான் கணிக்க தெரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரப் லாங்குவேஜும் தெரிய வருது, கிறிஸ்டல்ஸை பற்றியும் வந்து தெரிய வருது. ஸோ இங்கே ஒரு 2 வருஷம் அப்படியே இந்த வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சு அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் அவர் முதலாளி வந்து கேட்குறாரு, நீ எங்கே போகணும் அப்படின்னோன்னா, இது மாதிரி நான் வந்து எகிப்ட்கிட்ட போகணும், எகிப்டில் பிரமிட் அதுக்கிட்ட போகணும், அதுக்கிட்ட அங்கே வந்து எனக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் தேடி தான் போகிறேன். ஸோ உடனே அந்த முதலாளி வந்து சிரிக்கிறாரு, இங்கே வந்து இங்கேருந்து நீ அவ்வளோ தூரம் போகிறதுக்கு உனக்கு காசு அதிகமாக செலவாகும், நீ 2 வருஷம் இங்கே வேலை செஞ்சாலும் இன்னும் 2 வருஷம் வேலை செஞ்சாலும் உனக்கு வந்து அந்த காசு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வேலை செய்கிறது வந்து நமக்கு ப்ரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு சாண்டியாகோ வந்து வெளியே வந்துடுறாரு. மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஆளை வந்து பார்க்குறாரு, ஒரு இங்கிலீஷ் மேன். அவர்கிட்ட வந்து நிறையா புக்ஸ் இருக்குது, அவர் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு, அவருடைய வேலையில் மட்டும்தான் அவர் ரொம்ப ஆழமாக யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவரும் வந்து ஒரு இஜிப்ட் கண்ட்ரி இஜிப்டில் பிரமிட் கிட்ட தான் போகணும், ஏன்னா அவரும் வந்து அந்த புதையில தேடி தான் போகிறாரு. அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஆல்கமிஸ்ட்னா அவங்க எந்த உலகத்தையும் வந்து தங்கமாக மாற்றுறவங்க, அவங்கள்ட்ட நிறையா ரகசியங்கள் வந்து தெரியும். ஸோ இந்த புக்கில் வந்து லெட்டு அதை வந்து தான் கோல்டாக மாற்றணும்னு போட்டிருப்பாங்க, ஆனால் ஆல்கமிஸ்ட்டுங்கிறவங்க இந்த மெட்டல்ஸை பற்றி படிக்கிறவங்க, மெட்டல்ஸ் வந்து உருவாக்குறவங்க, அது மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறவங்க. ஸோ அவர் தேடி போகிறது வந்து ஒரு எம்ப்ரால்டு டேப்லெட். அந்த டேப்லெட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, எந்த உலகத்தையும் எப்படி தங்கமாக மாற்றுறது அப்படிங்கிறது எழுதியிருக்கு. ஸோ இதுக்கான புக் ரெஃபரன்சஸ்லாம் அவர் வச்சு படிச்சுக்கிட்டே வர்றாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இஜிப்ட் போகணும்னு நினைக்கும் போது, ஒருத்தர் வந்து நான் என்னோடய வண்டியில் வந்து இஜிப்ட் போகிறேன், இஜிப்ட் கிட்ட போகிறேன், நீங்கள் வேணும்னா வரலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சகுனமாக இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு குட் உமன் இருக்கும் போது அந்த விஷயம் வந்து வெற்றியடையும். இதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ எங்கேயோ ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா, ஓகே இந்த விஷயத்தில் நம்ம வெற்றி உண்டு அப்படின்ட்டு போவோம். ஸோ இதெல்லாம் வந்து குட் உமன்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க, நல்ல சகுனத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அந்த கேமல் ரைடர் இல்லை வந்து ஹார்ஸ் ரைடர் மூலமாக வந்து அவங்க ஒரு பாலைவனத்துக்கு போகிறாங்க. அவர் நிறைய விஷயங்களை சொல்கிறார். ஸோ இந்த ஆடு மேய்க்கிற பையனுக்கு வந்து படிக்கிறதுக்கு அவ்வளோக்கு தெரியாது, இப்போ இது வரைக்கும் வந்து அரப் கண்ட்ரியில் போய் அரப் தெரிஞ்சிருக்காரு, அதுக்கப்புறமா வந்து வேர்ல்டு லாங்குவேஜ் அதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது என்ன சொல்லுது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து இருக்குது, ஒரு நாலேஜ் வந்து இருக்குது. இப்போ மேகத்தை பார்த்தா இன்றைக்கி மழை வருமா வராதா அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு ஐடியா வந்து அவருக்கு தெரியும். ஸோ அந்த பாலைவனத்துக்கு போகிறாரு. இவர் வந்து இவங்க எடுத்துக்கிற நாட்கள் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் அப்படி ஆகுது. ஸோ இவர் கூட வந்த இந்த இங்கிலீஷ் மேன் வந்து புக்ஸ் வந்து படிச்சுட்டே இருக்காரு. அப்போ தான் பேச்சு கொடுக்கும் போது அந்த ஸ்டோன்ஸை பற்றி அவருக்கு தெரியுது, இவர் வச்சுருக்க அந்த 2 ஸ்டோன்ஸ் பற்றி தெரியுது. ஸோ எப்படி இது கிடச்சிது அந்த ஸ்டோரி வருது. அதுக்கப்புறமா சாண்டியாகோ வந்து ஷெப்பர்ட் வந்து அந்த புக்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கும் போது புக்ஸை படிச்சுட்டு நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறார். இந்த மாதிரி ஆல்கமிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து எந்த ஒரு மெட்டலையும் வந்து கோல்டாக மாற்ற தெரியும் அப்படின்னு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஸோ அந்த ட்ராவல் வந்து போயிட்டே இருக்குது. அவங்க போய் ஒரு பாலைவனத்தில் இறங்குறாங்க. அந்த பாலைவனத்தில் வந்து இறங்கும் போது இவருடைய உள் உணர்வு, ரெண்டு பேர்த்துடைய உள் உணர்வும் வந்து சொல்லுது, இங்கே நிறைய பேர் இருக்காங்க,
இங்கே நிறையா ட்ரைப்ஸ் இருக்காங்க, ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு தொலைனோன்னா ஆல்கெமிஸ்ட்டுங்கிறவர் உண்மையான ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க தீர்மானிக்கிறாங்க. ஸோ போய் இறங்குறாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் கேட்குறாங்க, யாருக்குமே அவரை பற்றி ஒரு ஐடியா இல்லை. அப்போ தான் வந்து சாண்டியாகோ வந்து ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி பார்க்குறாரு. பார்த்ததுமே அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்கள்ட்டையும் கேட்குறாங்க, ஆல்கெமிஸ்ட் வந்து எங்கே இருக்காரு? இப்படி ஒரு மனுஷன் வந்து 200 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து எந்த உலோகத்தையும் தங்கமாக மாற்றுவாங்க. அதே மாதிரி எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னா அது ஒரு ட்ரிங்க்னு சொல்லலாம். அந்த ட்ரிங்க் வந்து நம்ம எடுத்துக்கும் போது சாகாமல் இருப்போம், அது மாதிரி ஒரு நிலைமை வந்து அது கொண்டு வரும். ஸோ அப்படிலாம் கேட்கும் போது யாருக்குமே அது தெரியல. ஆனால் ஒரே ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, அவங்க இங்கேருந்து ஒரு சவுத் டைரெக்ஷனில் இருக்காங்க அப்படிங்கும் போது சரி எப்படி போகலாம் அப்படின்னு நடந்து போய்ட்டு இருக்கும்போது ரெண்டு கழுகு வந்து சண்டை போடுது. ஸோ இதை பார்த்த சாண்டியாகோ வந்து நம்மளை யாரோ வந்து சூழ்ந்துட்டாங்க, இந்த கழுகு வந்து எனக்கு அந்த மெசேஜ் தான் சொல்லுது, இங்கே யாரோ வந்து படை வீரர்கள்லாம் சுற்றி நம்மளை வந்து ஒரு போர் வந்து இங்கே நடக்க போகுது, மிகப்பெரிய போர் நடக்க போகுது, அங்கே இந்த ட்ரைபை விட நிறைய பேர் இருக்காங்க, 2-3 ட்ரைப்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னோன்னா இது அங்கே இருக்க அந்த ட்ரைபுக்கெல்லாம் வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து ஒரு ஷாக்காக இருக்குது. இது எப்படி தெரியும், இது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வருது. ஸோ அது கண்டிப்பாக உண்மை அப்படின்னு எல்லாம் அங்கே இருக்கவங்களாம் தீர்மானிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ரெடி ஆகுறாங்க. அவர் சொன்ன மாதிரியே அதுக்கு அடுத்த நாள் வந்து எல்லாருமே வந்து இவங்களை சூழ்ந்துடுறாங்க. அந்த போர் நடக்குது, இந்த போரில் வந்து வெற்றி அடைகிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு குதிரையில் ஒருத்தர் வரவர் வந்து பார்த்துட்டு அந்த சின்ன பையன் வந்து எப்படி இதை வந்து கணிச்சான், எப்படி அந்த கழுகு சண்டை போடும் போது எப்படி ஒரு போர் வரப்போகுது அப்படிங்கிறத கணிச்சான் அப்படிங்கிறத ஆழமாக பார்த்தாரு. அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறார் ஒரு தூரத்தில் ஒரு குடிசை இருக்கிற ஒரு இடத்துல வந்து, பாலைவனத்தில் ஒரு குடிசை. குடிசைங்கன்னா அது ஒரு ஹட் மாதிரி. அதில் வந்து அவர் கூட்டிகிட்டு போகிறாரு, அவர் நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறார். ஸோ அப்புறம்தான் சாண்டியாகோவுக்கு புரியுது, இவர் தான் உண்மையான ஆல்கெமிஸ்ட்டு, இவரை தேடி தான் நம்ம வந்தோம் அப்படிங்கிறது இவருக்கு தெரியுது. ஸோ அவர் வந்து அங்கேருந்து இவரோட ட்ரீம்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அங்கேருந்து இன்னொரு 2-3 பாலைவனத்தில் கூட்டிகிட்டு போகிறாரு, பிரமிட்ஸ் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஃபைனலாக ஆல்கெமிஸ்ட் வந்து அவர்கிட்ட அந்த எம்ரால்ட் டேப்லெட் அவர்கிட்ட இருக்குது, அவர் வந்து காமிக்கிறாரு இப்படி தான் தங்கத்தை வந்து உருவாக்கணும், எந்த ஒரு மெட்டலை எடுத்து நீங்கள் தங்கமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த தங்கத்தை கொஞ்சம் கொடுக்குறாரு, வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஆல்கெமிஸ்ட் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நீ தான் வந்து இந்த இடத்தெல்லாம் கடந்து போகணும், இதுக்கப்புறமா உனக்கு வந்து ட்ரெஷருங்கிறது உனக்கு கிடைக்கும், புதையல் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதையும் தாண்டி போகும்போது நிறையா வழிப்பறி நடக்குது, அதாவது கொள்ளை. எதிராளி வந்து இவங்கள்ட்ட இருக்க இவர்கிட்ட இருக்க காசு தங்கம் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறாங்க. கடைசியில் போகும்போது ஒரு இடத்த வந்து தோன்றாரு. அந்த இடத்துக்கு தோண்டும் போது ஒருத்தன் வந்து இது மாதிரி நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சாண்டியாகோ வந்து மறைக்கிறாரு. கடைசியில் இவர்கிட்ட இருக்க தங்கத்தை கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அவரும் நினைக்கிறாரு, இதுக்கு அடியில் என்ன நிறையா தங்கம் இருக்கும் போல, அதனால தான் தோண்டிகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது ரெண்டு பேர் அங்கே இருக்க ரெண்டு சோல்ஜர்ஸ் மாதிரி இல்லை ஒரு ட்ரைபல் ஹார்ஸ்மென் அவங்க வந்து ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, இது மாதிரி ஸ்பெயினில் ஒரு சர்ச்சுக்கு கீழே வந்து மிகப்பெரிய புதையல் இருக்குது, ஆனால் நான் ஒன்றும் முட்டாள் இல்லை இந்த பாலைவனத்தெல்லாம் தாண்டி போகிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே சாண்டியாகோ வந்து ஸ்ட்ரைட்டுக்காது. இது வந்து தான் ஒரு இடத்துல தங்கி இருக்கும் போது இந்த இடத்த வந்து பார்த்துருக்காரு. ஸோ மறுபடியும் இந்த இடத்துலேருந்து அவர் போகிறாரு, போயிட்டு அந்த சர்ச்சுக்கு அடியில் இருக்கிற இடத்துல தோன்றுறாரு. அங்கே நிறைய புதையல் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறமா அவர் வந்து ஃபாத்திமாவை வந்து போய் மீட் பண்ணோம் அப்படின்னு போகிறார். ஸோ இதுதான் வந்து ஆல்கெமிஸ்டோட கதை. இதில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்னா,
உங்களுடைய ட்ரீம்ஸை வந்து நீங்கள் சேஸ் பண்ணுங்கள். உங்களோட கனவு வந்து இப்போது உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு இருக்கும் போது அந்த கனவு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க. அது ரொம்ப கஷ்டமானது தான், ஆனால் வந்து தொடர்ந்து போராடும் போது கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், டூ வாட் யுவர் ஹார்ட் சேஸ், அப்படின்னா உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க. ஸோ இப்போ அந்த ரெண்டு கல் வந்து சாண்டியாகோட்ட வந்து இருந்தது. அந்த கல் வந்து மனசில் நினைக்கிறது சரியா இல்லை வந்து தவறா அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடியது. அது மாதிரி நமக்கு ஸ்டோன்ஸ்லாம் கிடையாது, ஆனால் நம்ம மனசு வந்து நிறைய பதில்களை வந்து நமக்கு முன்னவே சொல்லும். நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம ஹார்ட்டில் தான் வந்து இருக்குது. நம்ம டெசிஷன் வந்து ஹார்ட்டை கேட்டு நம்ம எடுக்கிறதில்ல, நம்ம மனசை கேட்டு நம்ம எடுக்கிறதில்ல. சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப கிரீடியாக இருக்கோம், ரொம்ப வந்து கோபத்தில் எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து தோல்வியில் முடியுது. மூணாவது விஷயம், நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம கடுமையாக உழைச்சோம்னா உலகமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நடத்தி கொடுக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு ட்ரைபல் பீப்புளெலாம் வந்து சாண்டியாகோ அப்புறம் அந்த ஆல்கெமிஸ்ட்லாம் வந்து சரவுண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழியே இருக்காது. ஆனால் அவங்க வந்து விண்டுனா வந்து காற்று, ஒரு பலமான ஒரு காற்று அடிக்கப்போது அந்த காற்று வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்போது அதை வச்சு இவங்க தப்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமையும். ஸோ இது எப்படின்னா, ஒரு விஷயத்தில் நம்ம ஆழமாக ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எப்படியாக இருந்தாலும் நடக்கும். ஸோ அதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த்து லாஸ்ட் ஒன் வந்து, உங்கள் மனசில் இந்த கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க, ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட், ப்ராக்டிஸ் பீஸ் ஹாப்பினஸ், இது மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் உங்கள் மனசுக்கு கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் சுற்றி இருக்க விஷயங்களே வந்து மாறும், உங்கள் எண்ணங்களும் வந்து மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கடவுள் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற, அங்கே தான் உங்கள் மனசும் இருக்குது, ஹார்ட்டு கிட்ட தான் இருக்காரு. ஸோ இது வந்து நிறையா டெக்ஸ்டில் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல வந்து சக்ராஸ் வந்து நிறையா இருக்குது. சில பேர் வந்து அது ஃபைவ்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து அது சிக்ஸ் சக்ராஸ் இருக்குது அப்படிம்பாங்க, சில பேர் வந்து செவன் சக்ராஸ் இருக்குது அப்படிம்பாங்க. இதில் முக்கியமானது வந்து ஹார்ட் சக்ரா தான். இந்த ஹார்ட் சக்ராவில் வந்து தான் உங்கள் மனசில் வந்து ஒரு கிராட்டிடியூட், பீஸ் ஹாப்பினஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ அது பிளாக்காக இருக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப வெறுப்பு, விரக்தி, கோபம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உங்கள் சூழ்நிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஹார்ட் சாக்ரா வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது உங்கள் மனசு வந்து ரொம்ப ஃபெதர் லைக், ரொம்ப இறகு மாதிரி ஆகிடும் உங்கள் மனசு. ஸோ உங்கள் மனசு வந்து எப்பயுமே அதே மாதிரி தான் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து கை கூடும், நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாக கிடைக்கும், சுலபமாக நீங்கள் வெற்றியாளராக ஆக முடியும். ஸோ இதுதான் அந்த புக்கு ஆல்கெமிஸ்ட்டு. இந்த புக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து பாருங்கள். இதில் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் நீங்கள் படிக்கும் போது அந்த கதை உங்கள் முன்னாடியே வர மாதிரி இருக்கும். அந்த ஒரு சினிமா பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த புக்கு படிக்கும் போது இருக்கும். கண்டிப்பாக அந்த புக்கு வந்து படிங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.